வணக்கம். ஆர்பிபி சமையல். வாங்க, கந்தசஷ்டி விழாவில் இன்றைக்கி தண்டு விரதம். ஆறாம் நாள் இன்றைக்கி தண்டு விரதம் இருக்கிறது. இன்றைக்கி வீட்டில் நாம் பூஜை பண்ணுறோம். கோயிலுக்கெல்லாம் போக முடியாது. நான் பழனி போய் திருச்செந்தூர் போய் ஒரு வாரம் இருந்துட்டு வருவோம். இப்போ அதெல்லாம் முடியாது. அதனால் வீட்லேயே நாங்கள் பழனி முருகனையும் திருச்செந்தூர் முருகனையுமா கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டோம். நீங்களும் தரிசனம் பண்ணிக்கங்க. இது பழனி முருகன் தங்கத்தேது, இது திருச்செந்தூர் முருகன். இது கந்தசஷ்டி புத்தகம். இது பிள்ளையார் முழு முதல் பிள்ளையார் முதல்ல நம்ம இவர் தான் கட்டியிருக்கணும். அவன் முதல் பிள்ளையார் முன்னாடி வந்திருக்காரு. அடுத்து வந்து இது வந்து மூலவர் பழனியாண்டவர் மூலவரோட கௌபீனம். இது வந்து நேர் எண்ணெய் அபிஷேக இதோடு அப்படியே சொட்ட சொட்ட இருக்குது. இந்த கௌபீனம் அப்படியே சொட்ட சொட்ட இருக்குது, ஆயில் சொட்ட சொட்ட இருக்குது. அவரோட மூலவரோட ஆயில் அபிஷேகத்தோட கௌபீன இது. நான் அதத்தேனும் பூஜையில் தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி சஷ்டிக்காக தூக்கி இன்றைக்கி முன்னாடி வச்சு பூஜை பண்ணுறேன். அடுத்து தீபம் ஏற்றியிருக்கேன். அடுத்து வந்து எல்லா கனிகளுமாக போட்டு வாழைத்தண்டு, ஆப்பிள், கொய்யா, மாதுளை, ஆரஞ்சு இதுகள்லாம் போட்டு பாசிப்பருப்பு இதை எல்லாமே போட்டு இது செஞ்சுருக்கேன். பிரசாதம் செஞ்சுருக்கேன். அந்த பிரசாதம் வந்து சாமிக்கு படைச்சிட்டு வெத்தலவாக்கு, வாழைப்பழம் இதுகள்லாமே வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தயிர் கலந்து இது கோயிலில் வச்சு பூஜை பண்ணி சாப்பிடுவோம். நம்ம கோயிலுக்கெல்லாம் போகாதனால வீட்லேயே வச்சு சேர்க்குறோம். தயிர் பக்கத்தில் வச்சுருக்கேன் நான். மற்றபடி கோயிலுக்கு போகாத குறை ஒன்று தான். மற்றபடி எல்லாமே நம்ம வீட்டிலையே எல்லாமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருந்தாச்சு. தீப தூபம் பண்ணி எல்லாம் வச்சு கோயிலுக்கு போகாது மட்டும்தான் குறைச்சல். மற்றபடி எல்லாமே நம்ம வீட்டில் ஆறு நாள் விரதம். இன்றைக்கி ஆறாம் நாள் விரதம் தண்டு விரதத்தோடு முடியுது. அது நீங்களெல்லாம் விரதம் இருக்கிறவங்க பாருங்கள். நீங்களும் சஷ்டி முருகனை வேண்டிக்குங்க. அடுத்த வருஷம் அடுத்த வருஷத்தை வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் விரதம் எல்லோரும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். ஆர்பிபி சமையலை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் கொடுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த பூஜை இதிலையாவது சந்திக்கலாம். அடுத்து நன்றி, வணக்கம். இந்த கௌபீனம் வந்து பழனியாண்டவரோட மூலவர் அபிஷேகத்தோட ஒரிஜினல் கௌபீனம். இது ரொம்ப வருஷமாக பூஜையில் வச்சிட்ருக்குறேன். இதை பாருங்கள் தான் அப்படியே இருக்கு. கற்ற கோலத்தோடு அப்படியே இருக்குது பாருங்கள். அப்படியே அவங்க மேலே இருந்த அபிஷேகத்தில் இருந்தால் இதோடு அப்படியே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது ஒரு பாக்ஸில் வச்சு அப்படியே சஷ்டிக்கு எடுத்து வைப்பேன். மற்றபடி டெய்லி பூஜையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.